Halo makhluk ini இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கொண்டக்கடலை வடை தான் பார்க்க போறோம் அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க 150 கிராம் கொண்டக்கடலையை வந்து நான் நைட் ஊற வச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஜார்ல போட்டு நம்ம இத கொரகொரப்பா அரைச்சுக்கலாம் தண்ணி சேக்காம நம்ம அரைக்கணும் 8 பல்லு பூண்டு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து இத அரைச்சுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்குங்க கொஞ்சம் கொரகொரப்பாவே இருக்கட்டும் இத வந்து கிண்ணத்துக்கு மாத்திக்கிறேன் நானு 1/2 கப் கடலைப்பருப்பு ஊற வச்சி வச்சிருக்கேன் தண்ணி எடுத்துட்டு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நம்ம கடலையை வந்து நம்ம தண்ணி சேக்காம தான் அரைக்கணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வரும் தண்ணி சட்டம்னா கொழகொழன்னு ஆயிடும் வடை போட முடியாது 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இத எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டுறோம் இந்த சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நம்ம வடை போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு போதும் எல்லாம் காஞ்சிச்சு நம்ம வந்து ஒரு உருண்டை எடுத்து இப்படி எப்பயும் போல வடை தட்டற மாதிரி தான் இந்த மாதிரி தட்டி எண்ணெயில போட்டுறலாம் இந்த மாதிரி தண்ணி தொட்டு நனைச்சி கையில போடுங்க அப்பதான் வந்து ஒட்டாம வரும் ஒரே மாதிரி வடையை செஞ்சு சாப்பிடாம நம்ம வித்தியாசமா கொண்டக்கடையில நம்ம எப்பவுமே சுண்டல் அந்த மாதிரி தான் செய்வோம் இந்த தடவை வந்து நம்ம வடை செஞ்சு ஒரு வித்தியாசமா சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம வடையை வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம வாழைப்பூ வடைலாம் செய்வோம் பாருங்க அந்த மாதிரி கலர்ல இருக்குது இது நல்லா இந்த பக்கமும் வேகட்டும் திருப்பி விட்டுக்கலாம் வடை நல்லா சூப்பரா வெந்திருச்சு நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அதை பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது வடை இப்ப இந்த ஒரு உருண்டை எடுத்து இப்படி லைட்டா பிரஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம் நீங்க கொண்டக்கடல வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி விட்டுக்கலாம் வடைய இதுவும் வெந்துச்சு இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நம்ம கொண்டக்கடலை வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்